அனைவருக்கும் வணக்கம். நமது பிரபஞ்சம் தொடர்ந்து விரிவடைஞ்சிக்கிட்டே இருக்கு. அப்படி விரிவடைஞ்சிக்கிட்டே இருக்கக்கூடிய பிரபஞ்சத்தில் பல கோடிக்கணக்கான கேலக்சிகள் இருக்கு. அந்த கேலக்சிகளில் நமது மில்கிவே கேலக்சியும் ஒன்று. நமது மில்கிவே கேலக்சியில் பல கோடிக்கணக்கான நட்சத்திர குடும்பங்கள் இருக்கு. அந்த நட்சத்திர குடும்பங்களில் நமது சூரிய குடும்பமும் ஒன்று. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். நமது மில்கிவே கேலக்சிக்கு மிகவும் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கேலக்சியான ஆண்ட்ரமேடா கேலக்சியை பற்றிய சில விஷயங்களை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஆண்ட்ரமேடா அப்படிங்கிறது ஒரு கிரேக்க இளவரசியோட பேர். இந்த இளவரசி பார்க்குறதுக்கு மிகவும் அழகாக இருப்பாங்களாம். அந்த மாதிரி இந்த ஆண்ட்ரமேடா கேலக்சியும் பார்க்குறதுக்கு மிகவும் பிரகாசமாக அழகாக இருக்கிறதுனால இதுக்கு ஆண்ட்ரமேடா கேலக்சி அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. நமது மில்கிவே கேலக்சியை சுற்றி நிறைய கேலக்சிகள் இருக்குது. அந்த கேலக்சிகளில் நமக்கு மிகவும் பக்கத்தில் இருக்கக்கூடிய கேலக்சி இந்த ஆண்ட்ரமேடா கேலக்சி. இந்த ஆண்ட்ரமேடா கேலக்சி நமக்கு மிகவும் பக்கத்தில் இருக்கிறதோடு மட்டுமல்லாமல் மில்கிவே கேலக்சி சுற்றி இருக்கக்கூடிய மற்ற கேலக்சிகளை கம்பேர் பண்ணும்போது அளவில் மிக பெருசாக இருக்கக்கூடியதும் இந்த ஆண்ட்ரமேடா கேலக்சி தான். இந்த ஆண்ட்ரமேடா கேலக்சியோட அளவு எந்த அளவுக்கு பெருசுன்னா நமது மில்கிவே கேலக்சி மாதிரி 2 மடங்கு பெருசு. அதாவது இந்த ஆண்ட்ரமேடா கேலக்சி 220,000 லைட் இயர் அளவுக்கு டயாமீட்டரை கொண்டது. லைட் இயர்னா என்னன்னு தெரியாதவங்களுக்கு சிம்பிளாக சொல்கிறேன். லைட் ஆனது 1 செகண்டுக்கு 3,00,000 கிலோமீட்டர் பயணிக்கக்கூடியது. எப்படி 1 செகண்டுக்கு 3,00,000 கிலோமீட்டர் பயணிக்கக்கூடியது? இந்த செகண்டு நம்ம லைட் ஆன் பண்ணி 365வது நாள் இதே டைமில் லைட்டு எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணியிருக்குமோ அதை தான் நம்ம 1 லைட் இயர்னு சொல்கிறோம். அந்த மாதிரி 220,000 வருஷத்துக்கு அப்புறமா லைட்டு எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணியிருக்குமோ அந்த அளவுக்கு மிகப்பெரிய அளவை கொண்டது தான் இந்த ஆண்ட்ரமேடா கேலக்சி. ஆரம்பத்தில் ஆண்ட்ரமேடா கேலக்சி இந்த அளவுக்கு பெருசாக இல்லை. பல கோடி வருஷத்துக்கு முன்னாடி அளவில் சிறிதாக இருந்த ஆண்ட்ரமேடா கேலக்சி வருஷங்கள் கடக்க கடக்க தனக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன கேலக்சிகளை விழுங்கி இப்போது இந்த அளவுக்கு மிக பெருசாக வளர்ந்துருக்கு. இந்த ஆண்ட்ரமேடா கேலக்சி இப்போ வரைக்கும் 6லிருந்து 7 சின்ன சின்ன கேலக்சிகளை விழுங்கியிருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த ஆண்ட்ரமேடா கேலக்சி மில்கிவேலிருந்து சுமார் 2.5 மில்லியன் லைட் இயர் தொலைவுக்கு அப்பால் இருக்குது. இந்த ஆண்ட்ரமேடா கேலக்சியில் 1 ட்ரில்லியனுக்கும் அதிகமான நட்சத்திர குடும்பங்கள் இருக்கிறதா சொல்லப்படுது. ஆண்ட்ரமேடா கேலக்சியை பற்றின 2 இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்குது. ஒன்று என்னென்னா, இந்த ஆண்ட்ரமேடா கேலக்சியை நம்ம வெறும் கண்களாலேயே பார்க்க முடியும். எப்போ இதை நம்ம கண்களால் பார்க்க முடியும்னா, நிலவு இல்லாத டைமில் வானம் தெளிவாக இருக்கும்போது, அதாவது எந்தவித லைட் பொல்யூஷனும் இல்லாத டைமில் நாம் இந்த ஆண்ட்ரமேடா கேலக்சியை நம்ம கண்களாலேயே பார்க்க முடியும். மற்றொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா, இந்த பிரபஞ்சம் தொடர்ந்து விரிவடைஞ்சிக்கிட்டே இருக்கிறதுனால மற்ற கேலக்சியெல்லாம் நமது மில்கிவே கேலக்சியை விட்டு விலகி போயிட்டுருக்கும்போது இந்த ஆண்ட்ரமேடா கேலக்சி மட்டும் நமது மில்கிவே கேலக்சியை நோக்கி வந்துட்டுருக்கு. எந்த அளவுக்கு வேகத்தில் வந்துட்டுருக்குன்னா, 110 கிலோமீட்டர் வேகத்தில் வந்துட்டுருக்கு. நாம் ஆண்ட்ரமேடாவுக்கு பயணம் செய்ய முடியுமானா? இப்போ இருக்கிற கரண்ட் டெக்னாலஜியை பயன்படுத்தி நம்ம ஆண்ட்ரமேடாவுக்கு பயணம் செய்ய முடியாது. ஏன்னா நமது மில்கிவே கேலக்சியோட ஈர்ப்பு விசையிலிருந்து தப்பிச்சு அவ்வளோ தூரம் பயணிக்கக்கூடிய அளவுக்கு நமக்கு ஆற்றல் இருந்தால் தான் பயணிக்க முடியும். ஒருவேளை ஃப்யூச்சரில் வார்ம் ஹோல்ஸ் டெக்னாலஜியோ அல்லது வார்ப் டிரைவ் டெக்னாலஜியோ டெவலப் பண்ணிட்டோன்னா நாம் ஈஸியாக ஆண்ட்ரமேடாவுக்கு பயணிக்க முடியும். அப்படி இல்லைன்னா, லைட்டோட ஸ்பீடில் நம்மளால் ட்ராவல் பண்ண முடிஞ்சால் 220,000 வருஷத்துக்கு அப்புறமா நாம் ஆண்ட்ரமேடாவை ரீச் பண்ண முடியும். ஆனால் அவ்வளோ வருஷம் மனுஷனால் உயிரோடு இருக்க முடியுமானா? இருக்க முடியாது. ஸோ இந்த வார்ம் ஹோல்ஸ் டெக்னாலஜி என்ன அப்படிங்கிறத பற்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஒருவேளை ஃப்யூச்சரில் வார்ம் ஹோல்ஸ் டெக்னாலஜி டெவலப் பண்ணி நீங்கள் ஆண்ட்ரமேடாவுக்கு பயணம் செஞ்சுட்டு தான் கற்பனை செஞ்சுக்குவோம். இப்போ ஆண்ட்ரமேடாவுக்கு பக்கத்தில் இருக்கீங்க. ஆண்ட்ரமேடா பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும்னா, நமது மில்கிவே கேலக்சி மாதிரியே ஆண்ட்ரமேடா கேலக்சியும் ஸ்பைரல் ஷேப்பில் தான் காணப்படும். ஹபிள் டெலஸ்கோப் ஆனது இதுவரைக்கும் ஷேப்பை பொறுத்து 4 டைப் ஆஃப் கேலக்சி பிரபஞ்சத்தில் இருக்கிறதா ஐடென்டிஃபை பண்ணியிருக்கு. அதில் முதல் டைப்பு எலிப்டிக்கல் ஷேப்டு கேலக்சி, 2வது டைப்பு ஸ்பைரல் ஷேப்டு கேலக்சி, 3வது டைப்பு லென்டிகுலர் ஷேப்டு கேலக்சி, 4வது டைப்பு இரகுலர் ஷேப்டு கேலக்சி. இதில் ஆண்ட்ரமேடா கேலக்சி ஸ்பைரல் ஷேப்பில் தான் காணப்படும். அதுலேயும் பால் டைப் ஸ்பைரல் ஷேப்டு கேலக்சின்னு ஆண்ட்ரமேடா கேலக்சி சொல்கிறாங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா, ஆண்ட்ரமேடா கேலக்சியோட மையப்பகுதி ஒரு பால் ஷேப்பில் இருக்கிறதோட இதை சுற்றி ஸ்பைரல் ஷேப்பில் மற்ற நட்சத்திர கூட்டங்கள்லாம் வளர்ந்துட்டு இருக்கும். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்னென்னா,
ஆண்ட்ரோமெடா கேலக்சியோட மையப்பகுதியில் இரண்டு நியூக்ளியஸ் இருக்கிறதா சொல்லப்படுது. இந்த இரண்டு நியூக்ளியஸும் என்னென்னா, ஒரு காலத்தில் குட்டி குட்டியாக இருந்த இரண்டு கேலக்சி இணைந்து ஆண்ட்ரோமெடா கேலக்சியாக ஃபார்ம் ஆகும்போது அந்த இரண்டு குட்டி கேலக்சியோட கோர் போர்ஷனும் இரண்டு நியூக்ளியஸாக ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த இரண்டு நியூக்ளியஸில் ஒரு நியூக்ளியஸோட மையப்பகுதியில் மிகப்பெரிய சூப்பர் மேசிவ் பிளாக் ஹோல் இருக்கிறதா சொல்லப்படுது. இந்த சூப்பர் மேசிவ் பிளாக் ஹோல் ஆனது நமது சூரியனை விட 200 மில்லியன் மடங்கு அதிக நிறை கொண்டதாக காணப்படுது. அதாவது நமது மில்கிவே கேலக்சியோட மையப்பகுதியில் இருக்கக்கூடிய சூப்பர் மேசிவ் பிளாக் ஹோலை விட 50 மடங்கு மிகப்பெரிய சூப்பர் மேசிவ் பிளாக் ஹோல் ஆண்ட்ரோமெடா கேலக்சியோட ஒரு நியூக்ளியஸோட மையப்பகுதியில் இருக்கிறதா சொல்லப்படுது. இன்னொரு நியூக்ளியஸ் ஆனது அதிக செறிவை கொண்ட நட்சத்திர கூட்டங்களோட இந்த சூப்பர் மேசிவ் பிளாக் ஹோலை மையமாக நோக்கி சுற்றிக்கிட்டு இருக்கிறதா சொல்லப்படுது. இந்த ஆண்ட்ரோமெடா கேலக்சியை பற்றின இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா, இந்த ஆண்ட்ரோமெடா கேலக்சி நம்ம மில்கிவே கேலக்சியை நோக்கி வந்துட்டுருக்கிறதுனால 4 பில்லியன் வருஷத்துக்கு அப்புறமா இந்த ஆண்ட்ரோமெடா கேலக்சியும் நமது மில்கிவே கேலக்சியும் ஒன்றோட ஒன்று மோதி மில்கி மேடா அப்படிங்கிற ஒரு எலிப்டிக்கல் ஷேப்டு கேலக்சியாக ஃபார்ம் ஆகும் அப்படின்னு சொல்லப்படுது. அப்படி எலிப்டிக்கல் ஷேப்டு கேலக்சியாக ஃபார்ம் ஆகும்போது நமது சூரிய குடும்பம் அப்போவும் செயல்பாட்டில் இருந்தால், நம்ம சூரிய குடும்பம் வந்து இப்போ இருக்கிற இடத்த விட்டு 3 மடங்கு தூரமாக தூக்கி எறியப்படும் அப்படின்னு சொல்லப்படுது. மனிதர்கள் கேலக்ஸியை விட்டு கேலக்ஸிக்கு பயணம் செய்ய முடிந்தால் கேலக்ஸியை பற்றின பதில் தெரியாத பல கேள்விகளுக்கு பதில் கிடைப்பதோடு இந்த பிரபஞ்சத்தை பற்றிய பல மர்மங்களும் முடிவுக்கு வரும். இது போன்ற மற்றொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரைக்கும் நன்றி, வணக்கம்.